श्रीमान्वेङ्कटनाथार्यः कवितार्कीयकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यस्य वाग्वृत्तिपर्यन्तायति राजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिं दयाभर्तां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये श्रीवत्सजिह्नमिश्रेभ्यः नमो भक्तिमधीमहे यदुक्तयः त्रयीकण्ठे यान्तिमङ्गलसूत्रताम् स्वामी कोरताळ्वान् தேவப்பெருமாள் விஷயமாக இந்த வரதராஜ ஸ்தவத்தை அனுகிரகித்தார். இந்த வரதராஜ ஸ்தவத்துக்கு ஒரு தனி ஏற்றம் என்னன்னு கேட்டோம்னா, ஆழ்வானுடைய சீதூக்திகளில் வரதராஜ ஸ்தவம் எம்பெருமானாருடைய நியமனத்தினாலே செய்யப்பட்ட ஒரு சீதம். அதுதான் இதுக்கு ஆழ்வான் கிருமிகண்ட சோழன் இருந்த காலத்துல எம்பெருமானாருக்கு ஒரு சமம் வரக்கூடாதுன்றதுக்காக தானே சோழ சாம்ராஜ்யத்துக்கு போறேன். எம்பெருமானார மேல்நாட்டுக்கு போகும்படியாக பண்ணிட்டு, அவர் மேல் நாட்டுக்கு போகும்படியாக பண்ணிட்டு சோழ சாம்ராஜ்யத்துக்கு இவரே போற, அந்த ராஜ சபைக்கு போற, அந்த சபையிலேயே துணிச்சலா சொல்ற, எல்லாரும் ஒரு பிராணமா ரட்சிச்சுக்கிறதுக்காக ஏதோ ஒரு என்ன சாஸ்திரமே சொல்லிருக்கு, பிராணனை சில சமயங்கள்ல சில பொய் சொல்லலாம்னு சொல்லிருக்கு, பிராணனை ரட்சணம் பண்ணிக்கிறதுக்காக பொய் சொன்னா கூட தப்பு இல்லைன்னு சொல்லிருக்கு, உன்னை கழுவுல ஏற்றிடுவேன் என்ன சொல்றான். அப்ப கூட எம்பெருமான காட்டிலும் பரதத்துவம் வேற இல்லைன்றத தம் வாயால எது, அதாவது அதுதான் தான் சொல்லுவாரே தவிர வேற ஒரு பரதத்துவம் இருக்குன்னு தம்பாயால சொல்ல மாட்டேன்னு சொல்லி சொன்னவர். சிவா பரதரம் நான் சொன்ன சொல்லு சரியா போயிடும்னு அவ எல்லாரும் கேட்கிறா, இத சொல்லல. அங்கதான் ஒரு சாத்துரியம் இருந்துருக்கு. அந்த சிவசப்தம் அவ நினைச்சின்றது ருத்ரன், ஆனா அதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கிறபடினால இன்னொரு அர்த்தத்தை சொல்லி திருணமஸ்தி திட்டப்பரம்னு சொல்லி சாதிச்ச, அவ சொல்ற வார்த்தையே பரிகாசம் பண்ணும்படியாக பண்ற. சிவம்ன்றது மரக்கால், திரோணம்ன்றது குருணி, ரெண்டு மரக்கால் சேர்ந்த ஒரு கணக்கு. ஆகையால இப்படிப்பட்ட ஒரு சன்னிவேசத்துல அவளுக்கு கோபம் வந்துடுறது, ராஜசபையில் இருக்கிறவளுக்கு ராஜாவுக்கு கோபம் வந்துடுறது, ரெண்டு கண்ணையும் இழந்துடுது. ரெண்டு கண்ணும் போயிட்டுன்னா எப்படி இருப்பான்றதெல்லாம் பார்க்கணும். அவருடைய தேஜோ விசேஷத்தினால அவருடைய எம்பெருமான இடத்துல இருக்கிற ஒரு பக்தி இருக்கு, அந்த பக்தியினாலதான் மீண்டும் எம்பெருமான சேவிக்கும்படியான பாக்கியம் அவருக்கு கிடைச்சதுன்னு சொல்லணும். அந்த எம்பெருமானாரை சேவிக்கும்படியான பாக்கியம் பெறணுன்றதுக்காக எவ்வளவு தபஸ் பண்ணிருக்கேன்றத பார்க்கணும். எம்பெருமானார் இல்லாத தேசத்திலும் தான் இருக்கக்கூடாதுன்னு தீர்மானம் பண்ணிட்டு, ஸ்ரீரங்க ஸ்ரீக்கு ஒரு குறைவு ஏற்பட்டதுன்னாக்க அதை பொறுக்க முடியாதவராக அந்த ஸ்ரீரங்க ஸ்ரீ பழையபடி விளங்கும் வரையிலும் நாம் அந்த தேசத்துக்கே வரக்கூடாதுன்னு சங்கல்பம் பண்ணிக்கிறேன். அப்படி சங்கல்பம் பண்ணிட்டு இந்த தேசத்திலேருந்து சோழ தேசத்திலேருந்து பாண்டிய தேசத்துக்கு போற,
போற வழியில சீவைகுண்ட ஸ்தவத்தை எம்பெருமான் சீவைகுண்டத்துல எழுந்துள்ள இருக்கிற எம்பெருமானும் நினைக்கிறேன் நினைக்கிறது அவருடைய பக்தி பதிவாக சீவைகுண்ட ஸ்தவமாக வெளிவருகிறது. நாம எங்க போக போறோம்ன்றத நினைக்கிறேன். திருமாலரின் சொல்ல அழகர சேவைக்கு போறோம்ன்றது தெரிஞ்சுண்டு. இவர் தான் கண்ணு போயிட்டு இவர் எங்க எங்க சேவிக்க போறாருன்னா இவருக்கு அப்ராக்கிருதமான கண்ணு அங்கங்க பெருமாள் கொடுக்குறாரு. இவருக்கு ஒன்றும் குறவே கிடையாது. இந்த மாம்ச சக்ஷுஸ்தானம் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. அங்க போய் திருமாலரின் சோல அழகர சொல்ற அங்கே வழியில அதிமான சத்தவத்தையும் பண்ற இப்படிலாம் பண்ணிட்டு எம்பெருமானார் பழையபடி ஸ்ரீரங்கத்துக்கு எழுந்திருந்துட்டேன்ற சமாச்சாரம் தெரியறது ஆழ்வானுக்கு. அப்போ எம்பெருமானார சேவிக்கிறதுக்காக கிளம்புற ஆழ்வானுக்கும் எம்பெருமானாருக்கும் காஞ்சிபுரத்துல ஒரு சமாசமும் ஏற்படுறோம். எம்பெருமானாருக்கு கைங்கரியம் பண்ணணும்ன்ற ஒரே குறிக்கோளோட எல்லா ஐஸ்வர்யங்களையும் விட்டுட்டு போனவர் ஒரு தாழ்வான். வஸ்துதா ஆசிரமத்துல சொல்லிச்சு குறத்தாழ்வான் கிரகசாசிரமத்துல எழுந்தவன் இருந்தார்ன்னு சொல்றதே தவிர சன்னியாசிகளுக்கு கூட அவ்வளவு வைராக்கியம் வராது. அப்பேற்பட்ட வைராக்கியத்தோட கலந்துனவர் ஆழ்வான். இவ்வளவு பெரிய விபூதி அத்தனை விபூதியும் உதறி தள்ளிட்டு வந்தவர் ஆழ்வான். அப்போ காஞ்சிபுரத்துல ஆழ்வானுக்கும் எம்பெருமானாருக்கும் ஒரு சேர்க்கை சமாகமும் ஏற்படுறது. அது எப்படி இருந்திருக்கும்ன்றப்ப நீங்களும் யோசனை பண்ணிக்கலாம். ஆழ்வான் எப்படி நினைப்பு எம்பெருமானார் எப்படி நினைக்கிறேன்றப்ப ரெண்டு பேரும் விஷயத்திலும் நிலையிலும் இருந்து பார்க்கணும். ஆழ்வானை பொறுத்தவரைக்கும் ஒன்னே ஒண்ணுதான். எம்பெருமானாரோட எப்பவுமே நாம இருந்துருக்கோம். நம்ம எம்பெருமானாருக்கு பரிசரிய பண்ணுவதற்காகவே தேவப்பெருமானாலையும் ரங்கநாதனாலையும் நியமிக்கப்பட்டவனாக தாம் இருந்துருக்க அப்படி இருக்கச்சே தன்னுடைய கைங்கரியத்துக்கு ஒரு தடங்கல் ஏற்பட்டதுன்னு இத்தனாள் வரைக்கும் ஒரு வருத்தம் இருந்தது ஆழ்வானுக்கு. இப்போ மறுபடியும் தாம் அழகரிடத்துல பிரார்த்தனை பண்ணின மாதிரி ஸ்ரீரங்க ஸ்ரீயும் பழையபடி பொலிவுடன் ஆயிற்று. தாமும் எம்பெருமானாருடன் சேரும்படியான ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. இதுக்கு யாருக்கு நன்றி கூறுவதுன்னு தெரியாத திக்குமுக்காடி போயிட்டேன். தனக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை வரும் மறுபடியும் எம்பெருமானாரோட சேருவோம்ன்ற ஒரு எண்ணமே இல்லாத இருந்தது. என்ன அந்த மாதிரி ஒரு சன்னிவேசம். அப்படிப்பட்டவருக்கு மறுபடியும் காட்சிக்காரர் அவரோட சேர்ந்து அவருக்கு கைங்கரியம் பண்ணும்படியான ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னாக்க ஆழ்வானுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்ன்றது ஆழ்வானுடைய நிலையில பண்றோம். இதை எம்பெருமானாருடைய நிலையில பார்க்கணும். பாஷிகார நினைச்சு பார்க்க தனக்காக சர்வஸ்வத்தையும் விட்டுட்டு பஞ்சம குறும்பான் நம் மொழியை கடக்கும் பெரும் புகழான சப்தங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டதாக இருந்திருக்கிற புகழை உடையவர் குறத்தாழ்வான். அந்த குறத்தாழ்வான் எம்பெருமானாருக்கு கைங்கரியம் பண்றதுக்காக சர்வஸ்வத்தையும் தியாகம் பண்ணிட்டு அவருடைய இருந்து சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோஜிதமான கைங்கரியத்தையும் பண்ணிட்டு வந்தவர் அந்த குறத்தாழ்வான். ஆழ்வான கட்டாட்சிக்கிறார் எம்பெருமானார். அந்த கட்டாட்சம் பார்க்க செய்ய தனக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தவர் தன் கண்ணையே இழந்து நிற்கிறாருன்னு ஒரு பெரிய சிரமம் அவருக்கு.
அவர் இழந்தது புறக்கண் தான் அகக்கண் இல்லை என்பது எம்பெருமானாருக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் கூட அந்த எம்பெருமானாரால தாங்கிக்க முடியலையாம். ஆகையால ஆழ்வான கையை பிடிச்சு அழைச்சுப்பார். அம்போனந்த கிரகண வசகா என்று சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அந்தகா அனந்த கிரகண வசகான்னு ஒரு குருடன், குருடன் இல்லாத தன்ன கண் பார்வை இருக்கிறவன் அவன் கையப்படுத்தி அழைச்சும் போனா எப்படி போறானோ, இந்த மாதிரின்னு ஆச்சாரியன் நம்மளுக்கு அனுகிரகம் பண்றான்ற ஒரு விஷயத்துல சொல்ற. இப்ப அந்தகா அழ்வான் புறக்கண்ணை இழந்தவரான் அப்படின்னாலும் அந்தர ஆயிட்டு அனந்த கிரகண வசகா யார் எம்பெருமானாருடைய வழியில அவர் போறார். ஆழ்வான் கையை பிடிச்சி அழைச்சுண்டு சிவபெருமான் திருவிழிவாரத்துல கொண்டு நிறுத்துற. அப்ப சொல்றேன், ஆழ்வானே ஆழ்வானுக்காக எம்பெருமானார் பிரார்த்திக்கலாம். ஐயோ என்னுடைய அத்தியந்த சிஷியனா இருந்திருக்கா, இவனுக்கு கண்ணு போயிட்டு, என்னால அவனுக்கு கண்ணு போயிட்டு, இவனுக்கு நீர் கண்ணு அனுகிரகம் பண்ணணும் என்று எம்பெருமானார் பிரார்த்திக்கலாம். அவர் பிரார்த்திக்கல, இவரை விட்டு பிரார்த்திக்க சொல்ற. நீ ஆச்சரியமாக அதிமான சிஸ்தவம் பண்ணிருக்கேன், ஜீவிக்கும் சிஸ்தவம் பண்ணிருக்கேன், சுந்தரபா சிஸ்தவம் பண்ணிருக்கேன், உம்ம வாக்கால நான் தேவப்பெருமாள நீ ஸ்தோத்திரம் பண்ணி நான் கேட்கணும்னு எனக்கு ஆசையா இருக்குன்னு சொல்லிக்கொடு. நீ தேவப்பெருமாளிடத்துல எது கேட்டாலும் அவர் மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். ஆகையால எனக்காக நீர் ஒண்ணு கேளு, உமக்காக நான் கேட்க சொல்லி சொல்லல, எனக்காக என்ன வேணும்னு. லோகத்துல எல்லாருக்கும் திருஷ்டி பசமா, எல்லாருக்கும் கண் பார்வை இருக்கிறவர்களாக இருந்திருக்க, அந்த மாதிரி நீரும் இழந்த கண் பார்வைய அந்த தேவப்பெருமாளிடத்துல பிரார்த்தனை பண்ணணும். கட்டிதனில் கண் கொடுக்கும் பெருமாள்னு சொல்லி அந்த கண் கொடுக்கிறது பெருமாள் தேவப்பெருமாளுக்கே ஏற்பட்ட ஒரு விசேஷம். அவர் நீர் பிரார்த்தனை பண்ணாருனாக்க எந்த ஒரு சன்னிவேசத்திலையும் மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். ஆகையால நீர் பிரார்த்தனை பண்ணணும்னு சொல்லி சொல்ற. ஆகையால இந்த இடத்துல சொல்லச்சு அல்வான கொண்டு ஆகையால பெருமாள் என்ன பண்றாருன்னா சிவபெருமாள் இடத்துல பிரார்த்தனை பண்ற. தன்னுடைய ஆச்சாரியனுடைய நியமனத்தை ஒரு சமயத்திலையும் தட்டினது கிடையாது. ஆழ்வான் திருவாக்கினால தேவப்பெருமாள மங்களாசாசனம் பண்றத கேட்கறதுக்கு எம்பெருமானாரே ஆசைப்படுற. அவருக்காக ஆழ்வான் தேவப்பெருமாள் ஸ்தோத்திரம் பண்ற. எம்பெருமானாருக்காக தனக்கு கண்ணு ஓடுன்றதையும் பிரார்த்தனை பண்ற. அந்த தேவப்பெருமாளுடைய திவ்ய கடாட்சம், தான் அந்த தேவப்பெருமாளை சேவிக்கும்படியாக இருக்கும் நிலை, இது எல்லா சமயத்திலையும் இருக்கணும்ன்றத பிரார்த்தனை பண்ணி பண்ற. எஸ் ராமன் நபசேத்து எஞ்ச ராமோ நபசித்தின்னு ஸ்ரீமத் ராமாயணத்துல சொன்ன விஷயத்த இதுக்கு முன் இரண்டு ஸ்லோகங்களால அழ்வான் அருள் செய்த. ஆழ்வான் என்னென்ன கேட்டாரோ கேட்டதெல்லாம் அப்படியே கொடுக்குறே தேவப்பெருமாள். விலோகனைர் விப்ரமணைர் அபிப்ரவோகம் கிராமத்தைர் இந்து இங்கித மங்களைர் அப்படின்னு அவனுக்கு நெருக்கமாக இருந்து அத்தானி சேவகம் பண்ணணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணுறாரு. அப்படியே அவன் சொல்லி சொல்ற. சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோசிதமான கைங்கரியமும் பண்ணணும்னு கேட்கிறேன், அப்படியே பண்ற. சோதிவாய் திறந்து ஒரு வார்த்தை கூற வேணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ற. நீ இது பண்ண அது பண்ணன்னு சொல்லி சொல்ல, வாயை திறந்து சொல்லு. அதுக்கு என்னப்பா நீ எப்படி கேட்கறியோ அப்படி வாயை திறந்து நான் சொல்றேன்னு சொல்லி சொல்ற.
உன்னுடைய கட்டாட்சம் என் மேல சம்பூர்ணமா இருக்கணும் என்ன சொல்ற? இமஞ்சனம் அந்த கதாபிஷேகத்தின்னு சொல்லி சொல்ற. உன்னுடைய கட்டாட்சத்தினால என்ன அபிஷேகம், எப்போ அபிஷேகம் பண்ண போறேன்னு கேக்குற. எப்ப வேணா சித்தமா இருந்திருக்கேன்ற தேவ பெருமாள். சதாதனத்திற்கு சதாதனத்தோடு நவீபவ பிரேமரச பிரவாகையான நான் உன்னை எப்ப பார்த்தாலும் சேவிச்சுட்டு இருக்கணும், அலுப்பு செலுப்பு இல்லாத சேவிச்சுட்டு இருக்கணும் ஒன்னு. அதுக்காக அப்பொழுது இப்பொழுது ஆறாவது முதலாக இருந்து கொண்டு தன்னுடைய புதிய புதிய கட்டாட்சங்கள்னால தேவ பெருமாள் புதுசு புதுசா ஆயிடுறான். நேற்று சேவிச்ச மாதிரி இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு சேவிச்ச மாதிரி அன்னைக்கு இல்ல. அன்னைக்கு பார்க்கணும் தேவ பெருமாள் பெருந்தேசாவும் சாத்தின் இருக்கிற ஆபரணங்கள்ல பார்த்தோம்னாக்க புதுசா ஒரு திருமங்கல் இருக்கு சாத்தின் இருக்க. காற்றால ஒரு திருமங்கல் இருக்கு திருமங்கல் இருக்கு தாயார் சாத்தின்றார். சாயங்காலம் சேவிக்கிட்டே பார்த்தோம்னாக்க இன்னொரு திருமாவங்கலையும் அத்தியாஸ்திரியமா இருந்துருக்கு அது சாத்தின் இருக்கார். இப்படி ஒவ்வொரு வேலையும் ஒவ்வொரு திருவாபரணம் என்ன ஆச்சரியமான ஒரு சேவை. அந்த கட்டாட்சம் ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு மாதிரியாக இருந்துருக்கு. அப்படிப்பட்ட அந்த கட்டாட்சத்தை எப்பவுமே நான் சேவிச்சிருக்கணும்னு பிரார்த்தனை பண்ற. நான் மாத்திரமல்ல கரீஜபச்சேம பரசதம் சமாகான பரசதம் சமாகான நூற்றுக்கணக்கான வருஷத்தை கரீஜா உன்ன பெருமாளே பண்ண சேவிச்சிருக்கணும். அங்கதான் ஒரு விசேஷத்தை சொன்னார் பச்சேமான்னு சொல்லி சொல்ற. நாங்க எல்லாரும் சேவிச்சுருக்கணும் உன்ன சேவிச்சுருக்கணும் கரீஷ பச்சேம பரசதம் சமாகான்னு சொல்லி சொல்ற. அப்போ அவர் காண்பிச்சு கொடுத்ததுதான், ஆழ்வான் காண்பிச்சு கொடுத்ததுதான் இன்னைக்கு நாம அனுபவிச்சுட்டு இருக்கோம். இந்த அனுபவம் இப்படி தேவ பெருமான புதுசு புதுசா அனுபவிக்கிறதெல்லாம் ஆழ்வான் காண்பிச்சு கொடுத்ததுதான். சொத்தி சக்திகிரி மொத்த சேகரகான்னு ஆரம்பிச்சு அந்த தேவ பெருமாள் விஷயமான ஸ்தோத்திரத்தை இன்னைய ஸ்தோத்திரம் அதாவது 101வது ஸ்லோகத்தோட தலை கட்டுகிற இந்த ஸ்தவத்தை சமாஹிதை சாஸ்திரந்தநாதிபிஹி சுதுர்லபம் பக்தஜனைரதுர்லபம் அசிந்தியமத்யத்புதமப்ரதர்க்கணம் வரப்ரதத்வபதமாப்னுயாம் கதம். தேவப்பெருமாளை பார்த்து சொல்ற வரதா உங்களுடைய திருவடியை நான் அடையணும், அதை நான் எப்படி அடையறதுன்னு தெரியலையே எனக்கு. தேவப்பெருமாள் சாதிக்கிறது நீ கேட்டு நான் எது கொடுக்காத போயிட்டேன் நானு, நீ திருவடி ஒண்ணு கேட்டீங்கன்னா அதையும் நான் கொடுக்க போறேன். இதுக்கு என்னத்துக்கு நீ இவ்வளவு மனசுல சிந்தப்படுற, நீ சிந்தப்படாத என்ன சொல்ற சுவாமி தேசிகன் மயூரது மாநிலத்துல ஒரு கேட்ட சொல்ற. உய் விரதம் ஒன்றின்றி அடைந்தார் உய்ய ஒரு விரதம் கொண்ட உயர்ந்த மாலை செய் விரதம் ஒன்றாலும் தெளியகில்லா சிந்தையினால் திகமுடைத்த திசமுகந்தான் பொய் விரத நிலமெல்லாம் போயே வீண்டு புகழிதுவே புண்ணியத்துக்கென்று சேர்ந்த மெய்விரத நன்னிலத்து மேன்மையே தீ வேதாந்தவாசிரியன் விளங்கினானே. சுவாமி தேசிகன் ஒரு சந்தோஷத்தோட சொல்ற இது மெய்விரதம் என்கிற ஒரு கிரந்தத்தை சொல்லி முடிச்சுட்டு எனக்கு ஒரு சிறப்பு ஏற்பட்டிருக்கு இந்த பிரபந்தத்தை நான் சொன்னதுனாலன்னு உங்களுக்கு சொல்ற. சுவாமி சாதிக்கிற உய் விரதம் ஒன்றின்றி அடைந்தார் உய்ய ஒரு விரதம் கொண்டு உயர்ந்த மாலை. இங்க தேவ பெருமாளாக இந்த கரிகிரி மேல் கண்ணன் எழுந்தருளி இருக்கிறதுக்கு காரணம் கர்மயோக ஞானயோக பக்தியோகங்கள்லாம் செய்ய முடியாதவளாக இருந்திருக்கிற நம் போன்றவர்களுக்கு ஒரு விரதம் அவள்லாம் உய்வதற்காக அவளும் ஒரு கிரமத்தை அடைவதற்காக அவளையும் நற்கதி அடையும்படியாக பண்ண வேணும்ன்ற ஒரே ஒரு சங்கல்பம் தானா அந்த தேவ பெருமாள். நாம அந்த தேவ பெருமாள் திருவடி வாரத்துல போய் கதறினோம்னாக்க நடக்காத விஷயம் எதுவுமே கிடையாது.
நமக்கு எது நல்லதோ நல்லது மொத்தத்தை அவர் பண்ணி வைப்பார். இதே ஒரு இந்த சங்கல்பத்தோட தான் நான் இந்த இடத்துல வந்திருக்கேன். என்ன தேவபெருமான் சொல்றேன், உயர்ந்த மாலை தெய்வீரதம் ஒன்றாலும் தெளியகில்லான் சிந்தையினால் பொய் விரத நிலமெல்லாம் போயே வேண்டு புகழிதுவே புண்ணியத்துக்கு என்று சேர்ந்தான். எத்தனை எத்தனையோ திவ்யதேசத்துக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு, அதாவது எத்தனை எத்தனையோ ஒரு புண்ணிய ஸ்தலங்களுக்கெல்லாம் போயிட்டு எல்லாம் பண்றதெல்லாம் ஒரு விசேஷம் இல்லை. இது மெய்விரதமாக இது சத்தியவிரத க்ஷேத்திரம் இந்த க்ஷேத்திரத்துல பண்ணதான் எல்லா காரியமும் சஃபலமாகும்னு திசைமுகனாக இருந்திருக்கிற பிரம்மாவனுடைய அசுமேத யாகத்துல பெருமாள் அவதாரம் பண்ணார். ஆனா அவதாரம் பண்ணது அவருக்கு மாத்திரமில்லை, நம்மள மாதிரி இருக்கவா எல்லாருக்காகவும் சொல்லி சொன்னார். இது தெரியாதன்னு ஆழ்வானுக்கு. இப்ப ஆழ்வானுக்கு ஒரு பெரிய சந்தோஷம், அந்த சுவாமி தேசிகன் வேதாந்த வாசிரியன் விளங்கினானேன்னு சொல்றார். மெய்விரத நன்னிலத்து மேன்மையேற்றி வேதாந்த வாசிரியன் விளங்கினானேன்னு சொல்றார். ஆழ்வானுடைய தீசுக்தியை கொண்டுதான் அவரும் சொல்றார். இப்படி தேவப்பெருமாள் மங்களாசாசனம் பண்ணி ஆழ்வானுக்கு ஒரு பெருமை ஏற்படுறதா, ஒரு சந்தோஷம் ஏற்படுறதா, அத்தான் இந்த இடத்துல இந்த கடைசி ஸ்லோகத்தை நான் சொல்றேன். சமாஹிதை சாது சமந்தனாதிபி நாமெல்லாம் எத்தனையோ விஷயங்களை நினைக்கிறோம், நினைக்கிறதெல்லாம் நடக்கிறதா நமக்கு, நம்ம கூட தான் நிச்சயம் நினைக்கிறோம். பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும், நல்ல காரியம் பண்ணணும், தர்ம காரியம் பண்ணணும், யாரிடத்துலயும் கோச்சிக்க கூடாது, இப்படி எல்லாம் நாம நினைக்கிறோம். ஆனா நம்மளுடைய கர்மா பிரகிருதி சம்பந்தம் இருந்துருக்க ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட ஒரு எரிச்சல் வரும்படியாக பண்றது, அந்த பொறுமையை இழக்கும்படியாக பண்றது, அந்த பகவத் கைங்கரியத்துல வரைச்சு கொஞ்ச நாள் பண்ணாலே கூட நமக்கு ஒரு சிரமம் ஏற்படுறது, ஆகையெல்லாம் மேற்கொண்டு தொடர்ந்து செய்ய முடியாத ஒரு நிலை ஏற்படுறது. அத்தியவசாயம் கணக்கு இருந்ததுன்னாக்க அது எல்லாத்தையும் பண்ணலாம், எல்லா கைங்கரியத்தையும் பண்ணலாம். அந்த அத்தியவசாயம் இல்லாதனால இப்படிப்பட்ட ஒரு சிரமங்கள்லாம் நமக்கு ஏற்படுறது. நம்மளுடைய இச்சை நாம நினைக்கிறது மொத்தம் நடக்கக்கூடியதாக இருக்கான்னா இல்லை. பெருமாள் தான் சத்தியகாமன், அவன் மொத்தம்தான் சத்திய சங்கல்பனாக இருந்திருக்கான். அங்கேயும் பார்க்கணும், எம்பெருமானிக்கு சத்தியகாமன் சத்திய சங்கல்பன்றதுக்கு மூணு விதமான அர்த்தத்தை சொல்றார் சுவாமி தேசிகன். தேசிகனுடைய தீசுக்தியோட சேர்த்துதான் எம்பெருமானாருடைய தீசுக்தியை சேவிக்கணும், தனியா சேவிக்க கூடாது. தனியா சோவினா சொக்க போல கல்பித்தமா எம்பெருமானாருடைய திருவிழ எந்த எண்ணத்தோட எம்பெருமானார் சாதிச்சார்ன்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியாது, விபரீதார்த்த கிரகணம் பண்ணி வேற வேற விதமா போயிடும். ஆகையில சுவாமி தேசிகனுடைய தீசுக்தியோட சேர்த்துதான் எம்பெருமானாருடைய தீசுக்தியெல்லாம் சேவிக்கணும். அங்க சத்தியகாமன் சத்திய சங்கல்பம் தான் பெருமாள் நினைக்கிறேன். என்ன நினைக்கணும், யாரெல்லாம் என்னை வந்து சேவிக்கிறாளோ என்னை ஆசிரியிக்கிறாளோ அவளுக்கெல்லாம் அனௌதிகாதிசயமாக இருக்கக்கூடிய ஒரு அத்தியுதமாக இருந்திருக்கிற, வாயால வர்ணிக்க முடியாததாக இருந்திருக்கிற ஒரு பலத்தை கொடுக்கணும்னு பெருமாள் நினைக்கிறேனா. சீவிகல்ப பிராப்தி தன் அடிச்சோதிக்கு போகும்படியானது, அதாவது அந்த அடைந்து அந்த சீவிகல்பத்தை கைங்கரியம் பண்ணி பரிபூர்ண பிரம்மாணுக்கும் அவளுக்கும் ஏற்படுத்தணும்னு பெருமாள் நினைக்கிறேன். பெருமாள் அது மாதிரி இல்லை, அவர் நினைக்கிறத முடிக்கிறவர். அவர் சத்திய சங்கல்பம் சத்தியகாமன் சத்திய சங்கல்பம் என்றெல்லாம் சொல்லி சொல்றோம். அவருடைய சங்கல்பம் ஒரு சமயத்திலயும் வீணா போகாது, அதுக்கு எவ்வளவு தகர்த்தாலும் அத்தனை தடையும் அவர் தகர்த்து எரிஞ்சிடுவார். என்ன இருக்கு போறது தடை, நம்மளுடைய பாப்பம் தான். நம்மளுடைய பாப்பம் மொத்தத்தையும் போக்கடிச்சு சங்கல்பிச்சேன்னாக்க நம்ம எல்லாரையும் அவன் திருவடி வாரத்துல கைங்கரியம் பண்ணும்படியான ஒரு நிலைக்கு கொண்டு வருவே, அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்லை. இப்ப அததான் இப்பொழுது பிரார்த்தனை பண்ற ஒரு பாழ்வார். வரப்பிரத தொத்பதம் ஆப்னியாம் கதம் தேவப்பெருமாளேன்னு சொல்றார். வரப்பிரதான் எல்லா பெருமாளும் கொடுக்கலையான வரம், அது
கொடுக்குறா, எல்லா பெருமாளும் வரம் தான் கொடுக்குறா, அதுல ஒண்ணும் சொல்றது இல்ல. ஆனா அந்த தேவ பெருமாள் கொடுக்குற வரம் இருக்க அது அந்யாதிருஷ்டமானது. சுவாமி தேசிகன் தேவ பெருமாள் திருவடி வரத்துல சரணாகதி பண்ணவர். அவர் கருத வரம் திறந்தார். சாஸ்திரியமாக இருக்கிற ஒரு விஷயத்த நம்ம மனசால நினைச்சோமான போறோம், அந்த பக்தாளுக்கு நாம நினைக்க செய்ய அவர் கொடுத்துருவேறாம். இப்படிப்பட்ட ஒரு வரப்பிரதாசாவாக தேவப்பெருமாள் எழுந்திருக்க, வரதன்ற சப்தம் இருக்க, இது யோக விபத்தி ரூடின்னு ரெண்டு சொல்றது. யோக விபத்தின்னு சொன்னோம்னாக்க இந்த சப்தங்களுக்குள்ள இருக்கிற அவயவங்கள் இருக்க, அவைகளை கொண்டு அர்த்தத்தை சொல்லி சொல்றது. வரம் ததா தீசி வரதகா, வரம் கொடுக்கிறவராக இருக்கிறபடினால அவர் வரதர்னு சொல்லி சொல்றாரு. ரூடி விபத்தின்னா எடுபிரி பெயராக ஆனது. இந்த வரதன்றது தேவப்பெருமாள் இடத்துல எடுகிரி பெயராகவும் இருக்கு. அதாவது வரதன்னா தேவப்பெருமாள் தான், வேற யாரும் கிடையாது. அதே மாதிரி யோக விபத்தி வெறும் பேர் நம்மள மாதிரி வரதன் பேரை நாம வச்சுக்கிற மாதிரி வச்சுக்கிறது இல்ல. அவர் யோக விபத்தி யார் எதை கேட்டாலும் கொடுக்குறவராக இருக்கிறவர் வரதன். சாமான்யமா பார்த்தோம்னா வரதன்ற சப்தம் எல்லா பெருமாளுக்கும் பொருந்தும். ஆனா இந்த ரூடி உற்பத்தியில சொல்லி சொன்னோம்னாக்க அந்த தேவ பெருமாள் பிறகுதான் வரும். அதை எத்தனை வாட்டி வரதா வரதான்னு சொன்னாலும் கூட அது நமக்கு அடங்காது, அதுல ஒரு திருப்தி ஏற்படாது. அவரை திருப்பி திருப்பி கேட்டுருக்கோம் அந்த வரதான்ற வார்த்தைய சொல்லி சொல்லி அவரை கூப்பிடணும்னு தோன்றது. அதே நிலைதான் ஆழ்வாருக்கு, ஆழ்வானுக்கும். ஹே வரப்பிரதா என்ன தேவ பெருமாளை பார்த்து சொல்றாரு. பொற்பதம் ஆத்மையான் கட்டம் உன்னுடைய திருவடியை நான் எப்ப அடைய போறேன்னு நானே, நான் எப்படி அடையுவேன், நான் என்ன கர்மயோகம் பண்ணிருக்கேனா, ஞானயோகம் பண்ணிருக்கேனா, பக்தி யோகம் பண்ணிருக்கேனா, நான் என்ன பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு ஒருத்தருடைய நான் அடைவேன்னு தெரியலையே எனக்கு அப்படின்னாக்கா ரொம்ப கஷ்டமான. உனக்காக தானே இங்க தேவைப்படுமா இங்க எழுந்திருக்கேன், உங்களை மாதிரி இருக்க வாழ்க்காக தானே இங்க தேவைப்படுமா எழுந்திருக்கேன்னு அதை அடுத்தது நினைக்கிறதுக்கு முன்னே எவ்வளவு கஷ்டப்பட்டவா, எவ்வளவு பெரிய ஒரு வைராக்கியத்தோட இருந்திருக்கிறவாள்லான்னு கூட இன்னும் போய் சேராத ஒரு இடத்துக்கு நான் போகணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு. பெருமாள் பிரம்மாவை திருஷ்டி பண்ற, திருஷ்டி பண்ணிட்டு நீ லோகத்தெல்லாம் திருஷ்டி பண்ணிக்கோ, நான் உன்னிடத்துல வேதத்தையும் கொடுக்குறேன் என்ன, வேதத்தையும் கொடுத்து பிரம்மாவை திருஷ்டி பண்ற. பிரம்மா முதல் முதல்ல ஒரு நாலு பேரை சிருஷ்டி பண்றாரு. நாலு பேரை சிருஷ்டி பண்ணக்கே தனக்கு சனந்தன சனந்தன சனத் சுஜாத்தன்னு சொல்லக்கூடிய நாலு பேரை சிருஷ்டி பண்றேன். அப்ப நான் ஒருத்தனா சிருஷ்டி பண்ண முடியாது, நீங்கள்லாமும் இந்த சிருஷ்டி பண்ற செயல்ல நீங்களும் ஒரு பங்கு எடுத்துட்டு நீங்களும் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்றாரு. அவள்லாம் பிறப்பிலேயே நிவர்த்தி தர்மத்தை ஆசிரியிச்சவர்கள். பிரவிற்த்தி தர்மம் நிவர்த்தி தர்மம்னு தர்மம் இரண்டு வகைப்படும். பிரவிற்த்தி தர்மம்ன்றது இந்த லோகத்துல உண்டான பலன்களை பெறுவதற்கோ அல்லது சொர்க்காதி பலன்களை பெறுவதற்கோ சாஸ்திரத்துல சொல்லப்படுகிற சில கர்மங்கள் செயல்கள். நிவர்த்தி தர்மம்ன்றது இந்த பிராகிருதமான தேசத்தை விட்டு அப்ராகிருதமான பிரதேசத்துல சீனிகுன்றத்துல போய் எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு அதுக்கு முன்னதாக இருந்திருக்கிற வேதத்துல சொல்லப்பட்டதான வழிமுறைகள் நிவர்த்தி தர்மங்கள். இப்படி பிரவிற்த்தி தர்மம் நிவர்த்தி தர்மம்னு இரண்டு தர்மங்கள் உள்ளன. அதுல இவ சனக சனந்தன சனசுஜாத்தன் முதலியவர்கள் இவா நாலு பேரும் என்ன பண்ணிட்டான்னா, எனாங்க பிரவிற்த்தி தர்மத்துல ஈடுபட விரும்பவில்லை, ஆகையால நீர் சொன்னாலும் சொல்லுங்க என்ன மன்னிச்சுக்கோங்க, நான் வந்து இந்த காரியத்தை பண்ண போறதில்லை, நாங்க நிவர்த்தி தர்மத்துல ஈடுபடுறோம், நான் எப்ப பார்த்தாலும் எம்பெருமானையே தியானம் பண்றதுக்காக நடந்து இருந்திருக்கோம்னு சொல்லிட்டு இந்த இடத்தெல்லாம் விட்டுட்டு சேதத்வீபத்துக்கு போயிட்டா. அந்த சேதத்வீபம்ன்றது கீரசாகரத்துக்கு சமீபத்துல இருக்கு, அங்க திருப்பார்க்கடல், அங்க பெருமாள் திருப்பார்க்கடல்ல பள்ளி கொண்டிருக்கிற எம்பெருமானை இவாளால மங்களாசாசனம் பண்ண முடியும். அப்பேற்பட்ட இடத்துல போய் சுத்த தர்மாகனு சொல்லி சுத்த யாஜிகள்னு பேரு, அவ எல்லா கர்மாக்களையும் பகவத் ஆராதன ரூபமாகவே பண்ணிட்டு அவள்லாம் இருந்திருக்கா. அப்பேற்பட்டவாளால கூட இன்னும் சேவிக்கின்றதுக்கு போய் சேர முடியலையா. சமந்தமாதிபிகி சுதுர்லபம்,
அவளால முடியாததாக இருந்திருக்கு, இன்னும் முடியாததாக அடையப்படாததாக இருந்திருக்கு. பக்தஜனைகி அதுர்லபம், அடுத்த வார்த்தை. அப்ப தனக்கும் முடியாது போயிடுமா? அவளாலேயே முடியலன்னாக்க தனக்கு பெருமாள் கொடுக்காது போயிடுவாரான்னு ஒரு சந்தேகம் வருது. அதுக்காக சொல்ற பக்தஜனைகி அதுர்லபம், யாரெல்லாம் அந்த தேவகோண்டத்துல உண்மையான பிரீத்தியோட இருந்துருக்காளோ அவளுக்கு கிடைக்காததுன்றது கிடையாது. அவளுக்கு மெய்யனாகவும் விரும்பி தொழுவார்க்கெல்லாம் பொய்யனாகவும் புறமே தொழுவார்க்கெல்லாம் என்று ஆழ்வார் மங்களா சாஸ்திரம் சொல்ற. யாரெல்லாம் அந்த தேவ பெருமாள ஒரு பரிபூர்ணமான விசுவாசத்தோட அவரை அணுகிறார்களோ அவ எல்லாருக்கும் மெய்யனாகவும் அந்த சம்பூர்ணமா அவ என்ன கேட்கிறாளோ கேட்கறதெல்லாம் அவராக அந்த தேவ பெருமாள் எழுந்தருள் இருக்கார் என்ன சொல்றார். பக்தஜனைகி அதுர்லபம், இப்படிப்பட்ட பக்தஜனர்களாலே கிடைக்காததுன்றது ஒண்ணும் கிடையாது. அப்பேற்பட்டதாக இருந்திருக்கிற தேவ பெருமாளுடைய திருவடிக்கு கைங்கரியம் பண்ணணும், அதுவும் சீவை குன்றத்துல போய் கைங்கரியம் பண்ணணும். அந்த கைங்கரியத்தை நான் எப்படி பண்றதுன்றதை சொல்லி யோசனை பண்றேன். அச்சிந்தியம் அப்ரதர்க்கணம் அத்தியுதம் என்று மூணு வார்த்தையை சொல்லி சொல்ற. சொப்பதம், அந்த தேவபெருமானுடைய திருவடி எப்படிப்பட்டதாக இருந்திருக்கு. அச்சிந்தியம், நினைச்சே பார்க்க முடியாததாக இருந்திருக்கு. அப்ரிட்ட சிந்தாபபம் அபிரூபியம்னு சுவாமி சாக்கிறார் மங்களா சாசனம் பண்ணச்சு. சிந்தாபபம் அஸ்பிருஷ்டம், நேற்று போய் தேவபெருமாளை சேவிச்சுட்டு வந்த அந்த தேவபெருமாள் எப்படி எழுந்திருக்கேன்னு உன்னால சொல்ல முடியுமான்னாக்க என்னால ஒரு ஏகதேசத்தை கூட சொல்ல முடியாது. ஏன்னா அந்த ஆச்சரியமான ஒரு சேவை, அல்லது ஆச்சரியமா இருந்துருக்கேன், என்னுடைய மனசுக்கெல்லாம் அப்பாற்பட்டவராக இருக்கேன், என்னுடைய எண்ணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவராக இருந்துருக்கேன். நான் எங்கேயோ ஒரு மூலையில கரையில ஒரு நுழையில ஒரு பெரிய சமுதிர சொல்ல ஒரு கரையில இருந்துட்டு சமுதிரத்தை பார்த்தா எப்படி பாக்குறோமோ அந்த மாதிரி நான் வெறும பார்த்துட்டு வந்திருக்கேன், அவ்வளவுதானே தவிர எனக்கு ஒண்ணுமே தெரியாது. இது அச்சிந்தியம், எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டதாக இருக்குங்க. மீதி எத்தனையோ விஷயங்கள்லாம் நம்ம எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டதாக இருந்தா கூட சில சமயங்கள்ல ஊக பண்ணி பார்க்கக்கூடியதாக இருந்துருக்கும். அந்த மாதிரி எதனா ஊகம் பண்ண முடியுமா அப்படின்னு நம்ம பார்க்கறோம். இந்த அண்டார்டிகா ஆர்டிகா எல்லாம் ரொம்ப குளிரா இருக்கும், பனியா இருக்கும்னு சொல்லி சொல்ற. அது எவ்வளவு குளிரா இருக்கும், எவ்வளவு பனியா இருக்கும் என்ன சொன்னாக்க, இது டெல்லியில இருக்கிறதா பார்த்து பார்த்தோம்னாக்கா சப்ஜீரோ டெம்பரேச்சர்லாம் வருது, இந்த மாதிரி ஒரு 10 மடங்கு இருக்கலாம் இல்லை 100 மடங்கு இருக்கலாம்னு ஏதோ ஒரு ஊகம் பண்ணி பார்ப்போம். ஒரு நினைச்சு பார்க்க முடியுமான ஒரு நிலை இருந்திருக்கு. ஆனா எதை கொண்டு நான் ஊகம் பண்ணி பார்க்கறேன், இந்த சிவை கொண்டு இப்படிதான் இருக்கும்னு சொல்றதுக்கு எதை கொண்டு நான் ஊகம் பண்றதுன்னா, அது ஊகம் பண்றதுக்கு ஒரு பெரிய ஒண்ணுமே இல்லை. ஏன்னா அதுக்கு சமமான ஒரு விஷயம், அதனோட ஏற்றதாக அதுக்கு பொருந்தப்பட்டு வேற ஒரு விஷயத்த இந்த பிராகிருதமான தேசத்துல நம்மளால யாராலையுமே பார்க்க முடியாது இருந்திருக்கு. இப்படி எண்ணங்களுக்கு அப்பாற்பட்டதாகவும் ஊகங்களுக்கு அப்பாற்பட்டதாகவும் இருக்கிறதுனாலதான் அது அத்தியுதம், அற்புதமாக இருந்திருக்கு. இங்கே கீழ் ஆழ்வான் சொன்னார், அத்தம் மகதசீம பூமகம் கிஞ்சிதஸ்திகில பத்து நிஸ்தலம்னு சொல்லி சொல்ற. அத்தம் மகதசீம பூமகம், அற்புதம் அத்தியாச்சரியமானதாக இருந்திருக்கு ஒரு வஸ்து, யாரு பரபிரம்மமா நடக்கிற தேவ பெருமாள். நிஸ்துலம் வஸ்து, அவருக்கு சமமா தேவ பெருமாளுக்கு சமமா இருந்திருக்கிறவர் தேவ பெருமாள் தான், வேற யாரும் கிடையாது. மகத் அசீம பூமகம், மகத்தாக இருந்திருக்காருன்னு அதுல அவருக்கு சமானம் அவர்னு சொல்லச்சு. இங்க பாஷாந்தரத்துல சொல்லச்சு இந்த பாப்புலர் நோட்டாரியஸ்ல சொல்ற மாதிரி விபரீத வசதியில எங்கேயானா வந்துட போறதுன்றதுக்காக சொல்ற மகத்துன்ற சொந்தத்தை சொல்லி சொல்றாரு. அந்த இடத்துல அந்த அவரை காட்டிலும் சிறப்பு மிக்கவர் யாருமே இல்லைன்றதுக்கு, அந்த தேவபெருமாளுடைய சிறப்பை யாராலையுமே சொல்ல முடியாதுன்றதுக்கு. அசீம பூமுகம், எல்லையில்லாதவராக இருந்திருக்கு அப்படிப்பட்டவர். நித்தலம், அவருக்கு சமமாக யாரும் இல்லாதவர்னு ஆழ்வான் முதல்லயே மங்களாசாசனம் பண்ணிட்டார். அந்த மங்களாசாசனம் பண்ணத்த மறுபடியும் இந்த இடத்துல நினைச்சு பாத்துக்கிறேன். எப்பேற்பட்டவரை நாம இத்தனை நாள் மங்களாசாசனம் இவ்வளவு தூரம் மங்களாசாசனம் பண்ணிட்டு வந்திருக்கோன்றத அந்த தேவபெருமாள் திருவடி வாரத்தை நினைச்சு பார்த்துக்கிறேன். அதுதான் இந்த இடத்துல அச்சிந்தியமத்தியுதமப்ரதர்க்கணம் வரப்பிரதத்வத்பதமாத்மியாம் கதம். அப்பா தேவபெருமாளே,
பதம் ஆப்னியாம் கதம், உம்முடைய திவ்யாஸ்தானத்தை உம்முடைய திருவடியை அடைந்து நான் இதுக்கு முன்ன கீழே என்னென்னலாம் பிரார்த்தனை பண்ணணும், எப்படி எப்படிலாம் பிரார்த்தனை பண்ணணும், அத்தனை ரீதியிலையும் உம்முடைய விலோகனையே விபிரமணையரப்பி பிரவோகம்னு சொல்லி உம்முடைய பூர்வ நெருப்பினாலும் பார்வையினாலையும் ஒரு இங்கிதத்தினாலையும் அந்தரங்கமா இருந்துட்டு உமக்கு கைங்கரியம் பண்ணணும், உம்முடைய சோதி வாய் திறந்து நீர் என்ன ஏவணும், இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லி சொல்லணும், நான் அந்த மாதிரி கைங்கரியத்தை நாம் பண்ணணும். அதோடு மாத்திரமில்லை, சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோசிதமான கைங்கரியத்தையும் பண்ணணும். எப்பவும் உம்முடைய கட்டாட்சம் என் மேல இருந்துருக்கணும், நானும் எப்பவும் உம்மை சேவிச்சுட்டே இருக்கிற ஒரு பாக்கியம் எனக்கு கிடைக்கணும். இப்படி இவை எல்லாவற்றோடு கூட உம்முடைய திருவடியை அடைந்து நான் எப்படி நான் உமக்கு கைங்கரியம் பண்ண போறேன்னு எனக்கு சொல்ல தெரியலையேன்னு இந்த இடத்துல சுவாமி ஆழ்வான் தன்னுடைய ஸ்தோத்திரத்தை தேவப்பெருமாள் ஸ்தோத்திரத்தை தலை கட்டுகிறார். ஆழ்வான் இப்படி கதறத பார்த்தோம்னாக்கா ஒரு சமயம் நமக்கு ஒரு தெம்பு வருது, ஒரு சமயம் பார்த்தோம்னாக்கா நாம எங்கேன்னு தோன்றது, நாம எங்கேன்னு தோன்றது பார்க்கிட்டே பார்த்தோம்னாக்கா ஆழ்வான் எல்லாமே இப்படி அந்த தேவப்பெருமாளிடத்துல தருவடிய பெறுவதற்கு நான் எப்படி அடைப்புறேன் எப்படி அடைப்புறேன்னு அவர் நினைக்கிறாரோ, அப்ப நமக்கெல்லாம் எங்கேருந்து வரப்போறதுன்னு ஒரு எண்ணம் தோன்றுது. இன்னொரு இந்த சீர்திருத்தியை சேவிக்கிறதுனால நமக்கு ஒரு தெம்பு வருது எப்படின்னு கேட்டோம்னா, சுவாமி சாதித்த மாதிரி நமக்கு அனுகிரகம் பண்றதுக்காகவே தேவப்பெருமாள் இங்க எழுந்தருள் இருக்க, ஒரு விரதம் தான் கொண்ட உயர்ந்த மாலை, ஒய் விரதம் ஒன்றின்றி அடைந்தாரிய ஒரு விரதம் தான் கொண்ட உயர்ந்த மாலைன்னு சொல்லியிருக்க அப்படினால அந்த தேவப்பெருமாள் நமக்காகவே இங்க வந்திருக்காருன்றது தெரியப்படும். எப்படி அடைவன் தெரியும், எப்படி அடைவேன்றதுக்கும் நான் எப்படி அடைவன் தெரியுமா அப்படின்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இதையே வந்து கதமாத்மியான்னு நாம கணக்கு எடுத்துட்டு போனா நான் எப்படி அடைவன் தெரியுமா, நான் சொன்னதெல்லாம் அவர் செய்யற அவர் நான் இப்படிப்பட்ட கைங்கரியம் பண்ணணும், நான் பார்வையினால உங்களுக்கு கைங்கரியம் வாய் திறந்து பேசணும், நான் என்னென்ன கேட்கறனோ கேட்கறதெல்லாம் அவர் வரப்பிரதனாக இருந்து பண்ணிட்டு இருக்கச்சே, அவன் திருவடியும் எனக்கு கொடுத்து நான் எப்படி சந்தோஷப்படுவேன் தெரியுமான்னு ஆழ்வான் சொல்றதை எடுத்துட்டோம்னாக்கா நமக்கும் ஒரு குறவும் இருக்காது. அந்த ஆழ்வானுடைய சீசக்தியை சேவித்து அதனுடைய அர்த்தத்தையே எப்பவும் வெளிப்படுத்தக்கூடியதாக இருந்திருக்கிற அவர் போற வழியிலேயே போன சுவாமி தேசிகனுடைய சீசக்திகளையும் சேவிச்சோம்னாக்கா தேவப்பெருமாள் ஒரு சமயத்திலையும் நம்மளை கைவிட மாட்டே என்கிற ஒரு நிச்சயம் நமக்கு ஏற்படும். நாமும் அந்த தேவப்பெருமாளுடைய திருவடிக்கு கைங்கரியம் பண்ணுவோன்ற ஒரு விசுவாசத்தோட அந்த ஆழ்வானுடைய சீசக்தியை நாம் அனுபவித்ததுக்கு இது நாள் வரைக்கும் நாம பெற்ற பாக்கியத்தை எண்ணி இதுக்கெல்லாம் காரணமாக இருந்திருக்கிற ஆச்சாரிய அனுகிரகத்தையும் நினைச்சுண்டு அவ மூணு பேருடைய அனுகிரகம் நமக்கு எப்பவும் இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்த்திக சிம்ஹாய் கல்யாண குணசாலினி ஸ்ரீமதி வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா.